வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சாரிவரி வருடத்தில் வரக்கூடிய மாசி மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்கிறத இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்ப்போம். இந்த மாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனை தவிர பிற கிரகங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு 6வது ராசி, 8வது ராசி, 12வது ராசியில் தாங்க சஞ்சரிக்க போகிறாங்க. அப்போ பல கிரகங்கள் 6, 8, 12 சஞ்சரிக்கிற போது நமக்கு நன்மையான பலன்கள் நடக்குமானா, நன்மையான பலன்களை வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமந்தாங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகளை வேணால் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, அதில் தொந்தரவு வராது. ஆனால் புதுசாக சில காரியங்களை மட்டும் செய்யாதீங்க. அப்படி புதுசாக சில காரியங்களை செய்கிற போது நமக்கு தொந்தரவுகள் வரும். இப்போ எந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வந்து இந்த வீடு, வாகனங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ வீடு சம்மந்தப்பட்ட வேலைன்னா என்னது, வீடு கட்டணும்னு இப்போ வந்து நினைக்கக்கூடாது. ஒருவேளை வீடு கட்டுறதை வந்து தொடங்கக்கூடாது, அல்லது வந்து வீடு குடி போகக்கூடாது, அல்லது வந்து வீடு விற்கக்கூடாது. இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து நீங்கள் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் வாகன சம்மந்தப்பட்ட வேலைகள்னா, ஏதாவது புதுசாக வாகனங்களும் வாங்காதீங்க, வாகனங்களையும் வந்து விற்கிற மாதிரியான ஒரு வேலைகளையும் வந்து செய்யாதீங்க. இது வந்து அந்த மாசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த 3 பலன்களையும் செய்யக்கூடாதுங்கிறது, சரிங்களா? அதே மாதிரி திருமண சம்பந்தமான காரியங்களையும் நீங்கள் செய்யாதீங்க. அப்படின்னா என்னது, ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது, அல்லது மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறேன்ட்டு போகிறது, அல்லது திருமணத்தை நிச்சயம் பண்ணுறது, உறுதி பண்ணுறது, அல்லது திருமணத்தை வைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை வந்து அந்த மாசி 10 வரைக்கும் வந்து செய்யாதீங்க. ஆக திருமண சம்பந்தமான காரியங்கள், வீடு சம்பந்தமான காரியங்கள், வாகன சம்பந்தமான காரியங்கள், இது 3 மட்டும் மாசி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா செய்யுங்க. அதுக்கப்புறமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சம்மந்தப்பட்ட பலன்கள் வந்து நல்லபடியாகவே கிடைக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த 3 சம்மந்தப்பட்ட பலன்களும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தடங்கள், இடைஞ்சல், மன வருத்தம் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வந்துடும். அதனால தான் அந்த டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் செஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சிலருக்கு புதிய ஆண் பெண் நண்பர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் கிடைக்கிறதும், அவங்க மூலமாக வந்து மனசு நிம்மதியாக இருக்கிறதும், சந்தோஷமாக இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள்லாம் வந்து நிறையவே வந்து இந்த காலத்தில் வந்து இருக்குங்க. இப்போ அதே சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியாகி புதனோட வேற சேர்ந்திருப்பார். அப்போ புதனோட சேர்ந்திருக்க போது வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு தாயார் வழியில் சொத்து விரயங்கள் ஏற்படலாம், அல்லது சொத்துக்களை வந்து பராமரிப்புகிறோம் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட வகைகளில் கூட சிலருக்கு வந்து செலவினங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. ஒரு சிலருக்கு வந்து அந்த நகைகள் வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அல்லது நகைகள் வந்து விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கணுங்கிறதெல்லாம் ஒரு எண்ணங்கள் வரும். வந்தாலும் மாசி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த மாதிரியான காரியங்களை செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ புதன் வேற அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுடைய மாமா உறவினர் முறையில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல்நலக்குறை ஏற்படலாம், அல்லது அவங்களோட வந்து நமக்கு பகை ஏற்படுறது, வாய் பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த மாசி மாதத்தில் வந்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. சிலருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுளுக்கு பிடிப்பு போன்ற உடல் உபாதைகள் வரலாம். ஒரு சிலருக்கு மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து சிறு தடங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்திலேயே சனி இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது, இல்லை தான். அதாவது அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த அஷ்டமச்சனி வந்து 2.5 வருஷம் வந்து ஓடும். இந்த 2.5 வருஷத்தில் அஷ்டமச்சனி ஓடுறனால எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும்னே தயவுசெய்து வந்து நினைக்காதீங்க. அஷ்டமச்சனி எல்லா விஷயத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணாது, சில விஷயத்தில் மட்டும் பிரச்சனை வரும். அது எந்த விஷயத்தில் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன், அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் சரி பண்ணி போயிட்டீங்கன்னா சரிதான், மற்றபடி உங்கள் வாழ்க்கை நிலை சரியாக போய்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அஷ்டமச்சனி ஒன்று வந்தாலே வாழ்க்கை முழுவதும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. சரி, எந்த விஷயத்தில் அஷ்டமச்சனி பிரச்சனை பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு போனீங்கன்னா தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால் 1 தடவைக்கு 2-3 தடவை ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா தான் அந்த காரியம் நடக்கும். ஆனால் காரியம் நடக்குமானா நடந்துடும், ஆனால் ஒரே முயற்சியில் நடக்காது, பல தடவை முயற்சி பண்ணணும். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் பல தடவை முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும், அப்பா வகையில். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அல்லது அவர் கீழே விழுகலாம், சரிங்களா? அந்த மாதிரி வரலாம். அதனால் அவருக்கு உடல் உபாதைகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த 2 வருஷத்தில் இருக்கும். அதனால் அப்பாவிட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் போச்சுன்னா உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து வரக்கூடிய அந்த இன்னல்கள், உடல் உபாதைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடல்நிலையெல்லாம் பிரச்சனை வராது,
ஆனால் அப்பா கூட வந்து ஏதாவது பகை வந்துடும், சண்டை சச்சரவு வந்துடும், அந்த மாதிரி எதிர்காலத்தில் வர மாதிரி தான் இருக்குது. சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு மட்டும் இது ரெண்டுமே வந்துடும், அப்பாவுக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் போகலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட பகையும் வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தாங்க அந்த அஷ்டமச்சினி செய்யும், வேறு எதையும் செய்யாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் இருப்பாங்க, என்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து செய்கிறதுல வந்து நிறைய இடைஞ்சல் வரும். இப்போ வேறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வராது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் டிராவல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமச்சனியில் அந்த வாகனத்தின் மூலமாக நமக்கு நிறைய இடைஞ்சல் வரத்தான் செய்யும், இந்த அஷ்டமச்சனினால் வரும். இதே இது பிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரணுங்கிறது இல்லை, வரவும் வராது, அதனால் நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லைங்க. இதை தாங்க அந்த அஷ்டமச்சனி செய்யும், இதை தவிர வேறு எதுவும் பெரிய விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இல்லைங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவான் வந்து 9வது ராசியில் தான் இருக்கார். அப்போ சூரியன் வந்து 9வது ராசியில் இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை கூட வந்து கொஞ்சம் பகை வரலாம், இல்லைன்னா தந்தை அல்லது தந்தை உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கிட்ட வந்து சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்களாம், அல்லது அவங்களுக்கு வந்து உடல்நலக்கோரை ஏதேனும் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு அந்த காரியங்களை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அவர் 12வது ராசிக்கு வந்து மாசி மாதம் 6ஆம் தேதியை வந்துடுவார். அப்படி வந்துட்டால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமக்கோ அல்லது தங்களுடைய வீட்டார்களுக்கோ ஏதேனும் மருத்துவ செலவுகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதாக செய்து, ஒரு சிலருக்கு மட்டும் வீடு சம்மந்தப்பட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கதாங்க செய்யுது. அந்த கல் மண்ணெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை கல் மண் வாங்குறோன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கதாக செய்யுது. ஒரு சிலருக்கு நிலங்களை விற்கிறதுக்கும் அடமானம் வைக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் வந்து இருக்கு. அப்ப நிலத்தை விற்கிறதுனாலயோ அடமானம் வைக்கிறதுனாலயோ கூட பணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பணம் வந்து கைக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாசத்துல வந்து இருக்கதாங்க செய்யுது. 6வது இடத்துல கேது பகவான் இருக்கிறது நமக்கு வந்து சிறு உடல் உபாதைகளை வந்து கொடுக்குங்க. அதாவது இந்த பல்லு வலி வர்றது, தலைவலி வர்றது, வயிற்று வலி வர்றது, கண் கட்டி அந்த கண் வலி சொல்கிறோம்ல அந்த மாதிரி வர்றது, உடலில் வந்து எரிச்சல்கள் ஏதாவது ஏற்படுறது, பாதத்தில் எரிச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரியான உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி 12வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, அயன சயனம் வந்து இருக்காது. அயனம்னா அடிக்கடி டிராவல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் டயர்டாகும். சயனம் அப்படின்னா நம்மளால் சரியாக தூங்க முடியாது, அதாவது தூங்க போறதுக்கு நேரம் கிடைக்காது. ஒரு சிலருக்கு நேரமெல்லாம் கிடைக்கும், தூங்கவெல்லாம் போயிடுவாங்க, ஆனால் மனசில் வந்து ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால சரியாக வந்து தூக்கம் வராது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கதாங்க செய்யுது. ஆக மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்தில் இது போன்ற பலன்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அறிவுள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் கூட நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.